அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வின் திகர்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதனை பற்றி பார்க்கலாம். ஏதேனும் அதிசயமானதையோ ஆச்சரியமானவற்றையோ பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் சுபஹான் அல்லாஹ் என்று கூற வேண்டும். இதற்கு அர்த்தம் அல்லாஹ் தூயவன் என்பதுதான். இதுவே ஆங்கிலத்தில் வாவ், எக்ஸ்ட்ராடினரி என்று சொல்வோம். அதை தவிர்த்து கொண்டு அல்லாஹ்வை மிகைப்படுத்தி அவன் உருவாக்கிய அந்த விஷயத்திற்கு சுபஹான் அல்லாஹ் என்று கூறும் பொழுது அதிக நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக, ஏதேனும் ஒரு நற்காரியத்திற்காகவோ நல்ல அமலுக்காகவோ நல்ல செயலுக்காகவோ நாம் ஒருவரை பாராட்டும் பொழுது மாஷா அல்லாஹ் என்று கூற வேண்டும். இதற்கு அர்த்தம் எல்லாம் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடந்திருக்கிறது என்பதுதான். அடுத்ததாக, பிறருக்கு நன்றி தெரிவிக்கும் பொழுது நாம் ஜசாகல்லாஹு ஹைரன் என்று கூற வேண்டும். இதற்கு அர்த்தம் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி அளிப்பானாக என்பதுதான் அர்த்தம். நம்மில் அதிகமானோர் தமிழை விட நன்றி என்பதை விட ஆங்கிலத்தில் தேங்க்ஸ் என்றுதான் உபயோகிக்கிறோம். அதை தவிர்த்து கொண்டு ஜசாகல்லாஹு ஹைரன் என்று கூறும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அவனை மிகைப்படுத்தி நமக்கு கூறும் பொழுது நன்மையும் அதிகமாகும்.